ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 நிமிடத்தில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசி ஊற வைக்கவும் தேவையில்லை, மாவு அரைக்கவும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க இடியாப்ப மாவை பயன்படுத்தியே நல்லா மிருதுவாக சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் வெல்லம் சேர்க்குறேங்க. 1/4 கப் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நமக்கு கரைஞ்சி வந்தால் போதுங்க, கம்பி பதெல்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க. இது அடுப்ப மிதமான தீயிலே அப்படி விட்டுடுங்க, சூடல்ல வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ மற்றொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 மூலி தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காயினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. தேங்காவை வறுத்துட்டு சேர்க்கும் போது கொழுக்கட்டை நம்ம 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. அதனால தான் தேங்காவை வறுத்துட்டு சேர்க்கணும் எப்பவுமே. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 1/3 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை தேங்காய் கூட நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நம்ம நல்லா கடிப்படும் போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சுங்க, அது இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளை கரைசலும் கரைஞ்சிருச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி கடாயில் மாற்றியாச்சு. இது கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காவையும் கடலைப்பருப்பையும் இதோட வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வரட்டுங்க. இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம் படுத்திட்டு 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இடியாப்ப மாவு தாங்க சேர்க்குறேன். நம்ம இடியாப்ப மாவு இல்லை, வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே 1-3 நிமிஷத்துக்கு அரிசி மாவு வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இது வறுத்த மாவு தாங்க, அதனால் நான் வறுக்காமல் செய்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். இதை மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிடி கொழுக்கட்டை இந்த மூல பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ, உருண்டை ஷேப்பு, பிடி கொழுக்கட்டை ஷேப் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்த கொழுக்கட்டையை இப்போ இட்லி பானையில் வச்சுக்கலாங்க, எல்லா கொழுக்கட்டையும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இது மிதமான தீயில் 10-12 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க. இப்போ 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. 1 கொழுக்கட்டை எடுத்து உடச்சி பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கு பாருங்கள். வேகாமல் இருந்தால் மேலே 1 கலர், உள்ளே வந்து வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க. நம்முடைய இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதிகபட்சம் 15 நிமிடம் தாங்க ஆகும். நீங்களும் இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டையை செய்து பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்குங்க. நம்ம அந்த கடலைப்பருப்பும் தேங்காவும் வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. நல்லா சாஃப்டாக பூ மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த கடலைப்பருப்போடு சாப்பிடும் போது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிடி கொழுக்கட்டையை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். Thank you.